திருச்சி திரும்பலாம். வாரம் ஒரு தேவாரம். தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல். ஆரம் அப்படின்னா மாலை, அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் வாடாத சொன்மாலை. இப்போ வந்து இந்த தேவாரம் வந்து யார் பாடினது அப்படின்னு பார்த்தோன்னா மூவர். மூவர்னா யார் யாருன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம். இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் பாக்களின் தொகுதி, அதுதான் வந்து தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம். இந்த தேவாரம் பற்றிய காணொளி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 12 திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம் நம்ம. அது வந்து எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 1 திருமுறை, 2 திருமுறை, 3 திருமுறை, இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் பாடினது. ஸோ மொத்தம் வந்து 383 பதிகங்கள் பாடியிருக்காரு. அதோட கடைசியாக பார்த்திங்கன்னா 3 திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ண ஊர், இந்த ஊருக்கு தலா ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு வந்து 385. இது வந்து திருஞான சம்பந்தர் பாடியது. 4, 5, 6 இந்த திருமுறைகள் பார்த்திங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது. அவருடைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 312 பாடல்கள். அதாவது 4 திருமுறையில் 113, 5 திருமுறையில் 100 பதிகங்கள், 6 திருமுறையில் 99 பதிகங்கள். ஆக மொத்தம் 312. 7 திருமுறை வந்து சுந்தரரோடது, மொத்தம் அவர் பாடியது 84. 8 திருமுறை வந்து மாணிக்கவாசகர், அது வந்து திருவாசகமும் திருக்கோவையரும். இப்படியே வந்து 12 திருமுறைகளுக்கும் போகும். நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம். திருச்சிட்டம்பலம் வாரம் ஒரு தேவாரம். இந்த தொகுப்பில் சென்ற வாரம் திருஞான சம்பந்தருடைய விருத்தாசலம் பதிகம், திருமுதுகுன்ற பதிகம் பார்த்தோம். இன்றைக்கி திருஞான சம்பந்தர் விருத்தாசலத்தில் இருக்கு குரல் பாடுகிறார். இருக்கு குரல் அப்படின்னா 2 அடியை கொண்டது. இது முதல் திருமுறை 93 பதிகம், பண் குறிஞ்சி. முதல் பாடல், நின்று மலர் தூவி இன்று முதுகுன்றை நன்றும் ஏத்துவீர்க்கு என்றும் இன்பமே. பாடலுடைய பொருள், பக்தியோடு முதுகுன்று அடைந்து இறைவன் திருமுன்னர் பணிவுடன் நின்று மலர். இப்போ 2 பாடல், அத்தன் முதுகுன்றை பத்தியாகி நீர் நித்தம் ஏத்துவீர்க்கு உய்தல் செல்வமே. பாடலுடைய பொருள், அத்தனாக விளங்கும் முதுகுன்றத்து இறைவனை பக்தியுடன் போற்றி வணங்க உங்களுக்கு கிடைக்கும் பயன் தரும் செல்வமே. பாடலை மறுபடியும் பார்ப்போம், அத்தன் முதுகுன்றை பத்தியாகி நீர் நித்தம் ஏத்துவீர்க்கு உய்தல் செல்வமே. இப்போது 3 பாடல், ஐயன் முதுகுன்றை பொய்கள் கெட நின்று கைகள் கூப்புவீர் வையம் உமதாமே. பாடலுடைய பொருள், பொய்மையான பந்தபாசங்களை நீக்கி மலக்கட்டினை அழித்து பக்தி நிலையில் தன்னை மறந்து முதுகுன்றத்து ஈசன் முன் கரங்களை தலைமேல் கூப்பி வணங்க இவ்வுலகம் நமக்கு உரியதாகும். இப்போ 4 பாடல், ஈசன் முதுகுன்றை நேசமாகி நீர் வாசமலர் தூப பாசவினை போமே. பாடலுடைய பொருள், முதுகுன்றத்து உரையும் ஈசன் திருமுன் அன்புடன் நின்று நறுமண மலர் தூவி வழிபாடு ஆற்றிட பாசவினை விலகும். பாடலை மறுபடியும் பார்ப்போம், ஈசன் முதுகுன்றை நேசமாகி நீர் வாசமலர் தூவ பாசவினை போமே. இப்போ 5 பாடல், மணியார் முதுகுன்றை பணிவார் அவர் கண்டீர் பிணி ஆயின கெட்டு தனிவார் உலகிலே. பாடலுடைய பொருள், மணிகள் பொருந்திய முதுகுன்றத்து இறைவனை பணிவார்கள் உடற்பிணியாவும் நீங்க பெறுவர், உலகில் சாந்தமயமான வாழ்வினை உடையவர் ஆவார். பாடலை மறுபடியும் பார்ப்போம், மணியார் முதுகுன்றை பணிவார் அவர் கண்டீர் பிணி ஆயின கெட்டு தனிவார் உலகிலே. இப்போ 6 பாடல், மொய்யார் முதுகுன்றில் ஐயா என வல்லார் பொய்யார் இரவோர்க்கு செய்யாய் அணியாளே. பாடலுடைய பொருள், மக்கள் ஒன்று கூடி முதுகுன்று இறைவனிடம் சென்று ஐயா என போற்றி பக்தியால் இறப்பாருக்கு திருமகளின் பார்வை உறுதியாய் கிட்டும். பாடலை மறுபடியும் பார்ப்போம், மொய்யார் முதுகுன்றில் ஐயா என வல்லார் பொய்யார் இரவோர்க்கு செய்யாய் அணியாளே. இப்போ 7 பாடல், விடையான் முதுகுன்றை இடையாது ஏத்துவார் படையாயின சூழ உடையார் உலகமே. பாடலுடைய பொருள், திருமுதுகுன்றில் விளங்கும் இடப வாகனனான இறைவனை இடையராது வணங்கி போற்றுவோர் படைசூழை உலகில் யாவும் பெற்று புகழோடு விளங்குவர். பாடலை மறுபடியும் பார்ப்போம், விடையான் முதுகுன்றை இடையாது ஏத்துவார் படையாயின சூழ உடையார் உலகமே. இப்போ 8 பாடல், 10 தலையோனை கத்த விரல் ஊன்றும் அத்தன் முதுகுன்றை மொய்த்து பணிமினே.
பாடலுடைய பொருள், 10 தலைகள் கொண்ட ராவணன் மலையை பெயர்க்க முற்பட அவன் அரற்றி இடருமாறு விரலை ஊன்றி அடர்த்தவர் முதுகுன்றத்து இறைவன், அவரை போற்றி நெருங்கி சூழ்ந்து பணிக. பாடலை மறுபடியும் பார்ப்போம். 10 தலையோனை கத்த விரல் ஊன்றும் அத்தன் முதுகுன்றை மொய்த்து பணிமினே. இப்போது 9வது பாடல், இருவர் அறியாத ஒருவன் முதுகுன்றை உருகி நினைவார்கள் பெருகி நிகழ்வோரே. பாடலுடைய பொருள், திருமாலும் நான்முகனும் காண அறியராய் நின்ற ஒப்பற்றவராக விளங்கும் முதுகுன்றத்து நாதரை பக்தியால் உருகி நினைந்து வாழ்பவர் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களும் விளங்குவதோடு அன்றி மேன்மேலும் வளரும். பாடல் மறுபடியும் பார்ப்போம். இருவர் அறியாத ஒருவன் முதுகுன்றை உருகி நினைவார்கள் பெருகி நிகழ்வோரே. இப்போது 10வது பாடல், தேரர் அமணரும் சேரும் வகை இல்லான் நேரில் முதுகுன்றை நீர் நின்று உள்குமே. பாடலுடைய பொருள், பௌத்தர் சமணர் சேர்ந்து வணங்கும் வகையற்ற தன்மையதாய் இருக்க இணையில்லா முதுகுன்றத்து தலைவரை நீவீர் உறுதியாய் பற்றி தியானிக்க வேண்டும். பாடலை மறுபடியும் பார்ப்போம், தேரர் அமணரும் சேரும் வகை இல்லான் நேரில் முதுகுன்றை நீர் நின்று உள்குமே. பதிகத்துடைய கடைசி பாடலான 11வது பாடல் பார்க்க போகிறோம், நின்று முதுகுன்றை நன்று சம்பந்தன் ஒன்றும் உறைவல்லார் என்றும் உயர்வோரே. பாடலுடைய பொருள், திருமுதுகுன்று நாதரை உறுதியாய் பற்றி நின்று நன்மை தரும் வழியை கூறிய ஞானசம்பந்தன் மனமுன்றியபடி உரைத்த இத்திருப்பதிகத்தை உரைக்க வல்லார்கள் எல்லா காலங்களிலும் தாம் மேற்கொள்ளும் செயல்களில் வெற்றி பெற்று உயர்ந்த நிலையை பெறுவர். பாடலை மறுபடியும் பார்ப்போம், நின்று முதுகுன்றை நன்று சம்பந்தன் ஒன்றும் உறைவல்லார் என்றும் உயர்வோரே. இன்னைக்கு திருஞான சம்பந்தர் திருமுதுகுன்றத்தில் அருளிய திரு இருக்கு குரல் பார்த்தோம். அடுத்த வாரம் ஞானசம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான பதிகம் பார்க்கும் வரை திருச்சிற்றம்பலம்.